பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு சமயம் நான் ரொம்ப மனசோர்ந்து போனேன். காலையிலேருந்து மனசுக்கு ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, நிறைய பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, ரொம்ப மன கலங்கி. யாராவது நமக்காக ஜெபிக்க வருவாங்களா, ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம். சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி வருது இல்லை, ஒரு தனிமை உணர்வு. யாராவது வந்து பேச மாட்டாங்களா, ஏதாவது சொல்லிட மாட்டாங்களா, ஒரு நன்மையான வார்த்தை சொல்லிட மாட்டாங்களான்னு ஏங்குவோம் தெரியுமா? அந்த மாதிரி எனக்கு ஒரு சமயத்தில் அப்படி ஆச்சரியம், ரொம்ப மனசோர்ந்து போயிட்டேன். அன்னைக்கு காலையிலேருந்து யாராவது வந்து ஜெயிப்பிக்கட்டும் அப்படின்னு காத்திருந்தா ஒருத்தர் வரல. சாயங்காலம் ஆயிட்டு ரொம்ப மனசோர்ந்து போய், அப்போ நாங்கள் வந்து ஒரு வீட்டில் திண்ணையில் கூடி ஜெபிப்போம், ஜெப அறை. நேரம் அங்கே போனால் யாருமே இல்லை, தனியாக கதவு மூடிட்டு முழங்கால் போட்டு அழுகையாக வருது எனக்கு. ஒன்றும் ஜெபிக்க கூட முடியல, பேச முடியல, கண்ணீராக வருது. யாருமே இல்லை, என்னை ஆறுதல் படுத்த, தைரியப்படுத்த, தனிமையாக விடப்பட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. அப்போ நான் அழுதுகிட்டே இருக்கேன், கண்ணீருக்கு நடுவில் ஒரு காட்சி பார்க்குறேன். இயேசு பிரத்யட்சமாய் வந்து நின்றார். அவரே வந்தார், நேரடியாக வந்து தன் கரத்தை நீட்டி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சன், I have graven you in my palms. மகனே, உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். அவ்வளவுதான், அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு புன்மரோலோட போயிட்டார். என் பாரமெல்லாம் போய் ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். ஏசாய 49:16 இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நான் உன்னை செதுக்கி வைத்திருக்கிறேன். வரைகிறது வேற, செதுக்கிறது கல்லுல செதுக்கன்னு அழிக்கவே முடியாதுல்ல, உள்ளங்கையில ஆண்டவர் செதுக்கி வச்சிருக்கிறாரா? இந்த உள்ளங்கை தான் எப்பவுமே கண்ணுக்கு முன்னால பார்வையில் இருக்கும். அப்ப ஆண்டவர் உங்களை எப்பவுமே தன்னுடைய கண் பார்வையில வைத்திருக்கிறார். நீ எப்போ ரட்சிக்கப்பட்ட உடைய பிள்ளை யானைங்களை உள்ளங்கையில அவர் வந்தஞ்சு வச்சிருக்கிறார். அந்த உள்ளங்கையில அவருடைய தழும்புகள் இருக்கிறது, அந்த தழும்புகளுக்கு நடுவில் உங்களை பார்க்கிறார். என் மகனுக்காக, மகளுக்காக நான் காயங்களை ஏற்றுக்கொண்டேன் என்று அதை நினைவு கூர்ந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, என் மகனே, என் மகளே, என் உள்ளங்கையில உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிற, நீ ஏன் பயப்படுறேன்னு சொல்றார். சந்தோஷமா சொல்றீங்களா? ஆண்டவரே, என்னை உங்களுடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், உமக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.